ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம மைக்கிள் குண்டடிபட்டு செத்ததா இவங்க நினச்சி வேறு யாரையும் அடகம் இருக்காங்க ஆனால் நம்ம மைக்கிள் சாவலை இப்போ நம்ம மைக்கிள் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா ஒரு டென்னிஸ் கோச்சை போட்டு தரணுட்டு அதனால் இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றிகிட்டு இருந்தோம் ஒரு ஏரியாவில் அப்போ வந்து என் கண்ணுக்கு ஒரு கார் போடுது இந்த கார் பேர் என்ன டர்போவோ என்னமோ டூரிசமாவோ என்னமோ எழுதிருக்கு என்னடா கார் இது பரவாயில்ல நாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா இது என்ன கார் என்ன கம்பெனின்னு தெரியல பரவாயில்ல நாம் எடுத்துப்போம் கார் செமையாக இருக்குது ஸோ இப்போ நாம் பாட்டு ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் ஏங்க லைட்டெல்லாம் செமையாக இருக்குது கீழே செம லைட்டு என்ன ப்ளூ கலரில் ஏறியுது பின்னாடி என்ன நெருப்பெல்லாம் வருது வா செம காரு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம நேராக அந்த டென்னிஸ் கோச் வா உள்ள நல்லா இருக்குது ஸோ இப்போ நாம் காரை எடுத்துட்டு நேராக அந்த டென்னிஸ் கோச்சை கொள்ள போவோம் நாம்ளும் மைக்கிளும் தான் சேர்ந்து இந்த மிஷினை பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த கார் நேராக எடுத்துகிட்டு போய் மைக்கிளுக்கு காமிப்போம் இப்போ பார்த்து என்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது நேராக போய் விட்டணே ஓகே வேணாடே ஒழுங்கா பார்த்தாடா நாம் அவனை திட்ட முடியாது ஸோ இப்போ ஓகே நம்ம மைக்கிள் வீட்டுக்கு வந்துட்டோம் நான் போன முறை வந்து இந்த கேட்டு திறக்கும் போது திறக்கவே இல்லை நான் போய் காம்பவுண்டுக்கு உள்ள குச்சி பின்னாடி வாசல் வழியாக போயிட்டு குச்சிப்பா என்னென்ன வேலை பண்ணேன் ஹார்ன் நடிச்சேன் யாருமே வேலையை வரல சரி நாம் நிறுத்திடுவோம் கார் நிறுத்திட்டு ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எங்கடா கார் காரைக்கானா ஆஹா டேய் நான் அந்த காரை கஷ்டப்பட்டு பிடுங்கிட்டு வந்தேன்டா பிடுங்கிட்டு வரல இருந்ததை எடுத்துட்டு அப்பா எப்படியே வெளியே இருக்குது பரவாயில்ல நம்ம ஃப்ராங்க்ளினும் ஒரு இருந்து தூக்கிட்டு வந்தால் நம்ம ஃப்ராங்கிலின் மாதிரி வேறு யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களா எனக்கு அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் கோச்சை பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கலர் கார் ஆமாம் இவனே தான் இந்த ரெட் கலர் காரில் போகிறான் இவன் தான் அந்த டென்னிஸ் கோச் வேகமாக போகலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அவனை டக்குன்னு பிடிச்சலான்டா அவன் ஐ நானே கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வரேன் கண்ட்ரோல் கிடையாமல் நடுவில் வந்து தூந்துட்டு விளக்குறான் ஸ்டூப்பிட் கை ஓகே நம்ம வேகமாக போவோம் மைக்கேல் வேறு க நல்லா கத்திட்டு இருக்கிறான் வேகமாக போகலாம் நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் போகணும் இல்லைன்னா எவன்டா எவன் திருப்பியும் இதாயிடுச்சி ஸோ எங்கடா அவனை காணும் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த நம்மளுடைய மேப் இருக்குது இல்லைங்களா அந்த மேப்பில் இருக்கிற எல்லோ மார்க்கை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம் என்னடி எல்லாருமா சேர்ந்து என்னை இத்தனை இடி இடிக்கிறீங்களே அவனை இடிச்சிருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அவனை போட்டு தள்ளிட்டு போய் நேர்ந்துப்பேன் ஓகே இப்போ இந்த ரெட் கலர் இங்கே தான் நிற்கிது எனக்கு தெரிஞ்சு ஏங்க அவன் மேலே தான் நிற்கிறான் அவன் பால்கனிக்கு மேலே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன் அந்த பால்கனி தானே அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ ஓகே என்னோட வெளியே வர மாட்டேன்றானுங்க ஓ முன்னாடி போய் நிறுத்தணும் ஓகே முன்னாடி போய் நிறுத்திட்டு மைக்கேல் இறங்குவான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மை இறங்கிட்டான் ஓகே ஆ எவன்டாம் கீழே வாடா அப்படின்ட்டு ரொம்ப இருக்கான் ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு ரோப் இருக்கும் அது வந்து இந்த பில்லர் இருக்குது இல்லைங்களா இந்த பில்டிங்கை தாங்கிட்டு இருக்கிற பில்லரில் கட்டிட்டான் நம்ம ஃப்ராங்க்ளின் கட்டிட்டான் இப்போ நம்ம மைக்கேல் நல்லா திட்டிருக்கான் இறங்கி வாடா கீழேனுட்டு ஏன்னா அவனை போட்டு தானே நம்மளுடைய மிஷின் அதனால் இப்போ மைக்கேல் ட்ரக்குக்குள்ளே ஏறிட்டான் நல்லா ரேஸ் கொடுத்துட்ருக்கான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கான் ஃபுல் 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 நல்லா கொடுறான் அப்போ தான் அந்த இது நல்லா இடிஞ்சிரும் அவனும் டென்னிஸ் கோச்சும் செத்து போய்டுவான் இருங்க ஒரு டைம் நிறுத்திட்டு வேகமாக ரேஸ் கொடுத்து பார்க்கலாமா நிறுத்து ஸ்டாப் ஆ நிறுத்தியாச்சு வேகமாக ஒர்க் ஆகலை ஓகே இப்போ நம்ம நல்ல ஃபோர்ஸ் ஆஹா உடஞ்சிருச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த டென்னிஸ் கோச்சு செத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங் கட்டணுன்னா ஒரு ஃபைவ் க்ரோஸுக்கு மேலே டென் க்ரோஸுக்குள்ளே தான் கட்டணும் ஏன்னா இது நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம மைக்கேல் வீட்டுக்கு அப்புறம் ஃப்ராங்க்லின் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஓகே நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் என்ன இன்கமிங் கால் அட்டன் பண்ணு யாருங்க அந்த இன்கம்மிங் கால் பேசுகிறது இப்போ அந்த ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னா நம்ம டென்னிஸ் கோச் தான் அவன் வந்து உயிரோடு தான் இருக்கான் அவனை இப்போ நம்ம திருப்பியும் எங்கேயாச்சும் போட்டு சாத்தணும் ஸோ இப்போ இந்த இந்த டென்னிஸ் கோச் என்ன சொல்கிறான்னா நான் சாதாரண ஒரு டென்னிஸ் கோச் என்னால் எப்பட்றா அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்ட முடியும் அப்படின்றான் இப்போது ஒன்று அடிக்கிறதுக்கு வீடுதே ஆள் வர்றாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோட அப்படின்றான் இப்போ நம்மளை போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் ரெண்டு ரெட் சிம்பிள் காமிக்குது அதனால் நம்ம மைக்கிள் இப்போ என்ன சொல்கிறோன்னா நான் கார் ஓடிக்கிறேன் ஃப்ராங்க்லீன் நீ அவங்கள போட்டு தாக்கு அப்படின்றான் சரி அப்படின்ட்டு நம்ம ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறான்னா பின்னாடி வரவங்களெல்லாம் போட்டு சாத்துறான் கன்னுலேயே ஆஹா வந்து என்ன அடி அடிக்கிறான் ஏங்க அது என்ன ரேஞ்சிரா ஒரு காரா பார்க்கவே நல்லா இருக்குது பின்னாடி வரக்கார சொன்னாங்க நம்ம இல்ல ஏங்க இந்த மாதிரி நேரத்திலயும் நம்ம ஃபிராங்க்லின் பாடினு கிற பாட்டை டேய் ஏன்லீனு இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இந்த மாதிரி நேரத்திலயும் நல்லா பாட்டு பாடுறடா பரவாயில்ல கேண்டா மைக்கேல் என்னத்துக்கு எல்லாம் நீ போட்டு தகுற ஸோ ஓகே அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கானுங்களா இவன் தான் ஆள் அடித்தோன்னா ஹெட்சாட் தான் அவ்வளோதான் அவன் செத்துட்டான் ஓகே இப்போ நாம் நேராக நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தானே ஆமாம் வீட்டுக்கு தான் போகலாம் இப்போ நம்ம ஃப்ராங்க்லி நீங்கள் என்ன ஃபீலிங்குன்னா எடுத்துகிட்டு வந்த கார் இப்போ இங்கேங்க அங்கே இருக்குமோ இருக்காதா பரவாயில்லடா ஃப்ராங்க்லின்னு அழுவாத உங்கள் கார் அங்கே தான் இருக்குது ஸோ ஓகே அவன் கார் அங்கே தான் இருக்குது ஸோ ஓகே நம்மளுக்கு இந்த மிஷின் உடனே நம்ம ஃப்ராங்க்ளின்னு வச்சே அந்த கார் எடுத்துகிட்டு போய் கராஜில் விட்ருவோம் ஸோ இப்போ ஓகே நம்ம மைக்கிள் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம மைக்கிளை விட்டுட்டு நம்ம நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் எனக்கு அந்த ஓனர் என்ன நினைச்சாதான் அந்த வீட்டு ஓனர் என்ன நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய செலவு அடிச்சிருவாங்க இவ்வளோ ஸோ இப்போ நம்ம ஓகே நம்ம மைக்கில் அவனை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஃப்ராங்க்ளின் என்ன பண்ணுறான்னா கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு திரும்புகிறோம் பாடி கார்ட்ஸோட ஒருத்தன் வந்து இறங்குறான் யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த வீட்டோட ஓனர்னு நடிக்கிறேன் இப்போ இவன் என்ன கேட்குறான்னா ஏய் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா பரவாயில்ல நல்லா கத்துறான் இவன் இப்போ இவன் என்ன கேட்குறான்னா நம்ம ஃப்ராங்க்ளினை பட்டுன்னு டே இனி யார் இருக்கும் மாதிரி கேட்குறான் சரி உன் லைசன்ஸை கூட லைசென்ஸ் வாங்கிக்கிறாங்க நம்ம ஃப்ராங்க்லீனோட லைசன்ஸை அப்படின்ட்டு வாங்கி பிடுக்குன்னு பாக்கெட்டில் சொல்லிக்கினா டே என்னடா இது இப்போ போகிற வழியில் நான் போலி போலீஸ்காரன் என்ன பிடிச்சிட்டு நில்றா லைசன்ஸ் கொடுறேனா நான் என்னடா பண்ணுண்டே அப்படின்றான் இப்போயும் நம்ம கிட்ட நான் யார் தெரியுமா அப்படின்றோம் அதுக்கு நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து டே நீ தானே மிஸ்டர் மார்டின் மட்ராஸ்கிறான் அதுக்கு இவன் பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறேன்னா என்னை பற்றி உன் ஃப்ரெண்டு மைக்கிள்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்கிறா அப்படின்றான் ஸோ இந்த மார்ட்டின் மட்ராசா வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக அப்படி ஃப்ராங்க்ளின்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்ருக்கும் போதே ஒரு பேஸ்பால் பேட்டை எடுக்கிறான் போடு மைக்கேல் மண்டிலே ஒன்று போட்டான் மண்டியில் இல்லை ஷோல்டர்லேயே போட்டான் இப்போ மைக்கிளால் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை அடிக்கக்கூட முடியாது ஏன்னா இவனை மைக்கிள் ஒருத்தன் கன் பாயிண்ட் பண்ணியிருக்கான் இன்னொன்று இன்னொருத்தன் வந்து ஃப்ராங்க்ளினை கன் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கான் இப்போ நம்ம மைக்கிலால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மட்ராஸை செமையாக பில்டப் பண்ணிகிட்ருக்கான் டேய் அந்த வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா அதை போய் நீ இடிச்சிட்டு வந்திருக்கியடா அப்படின்றான் அந்த எதுக்காக இடிச்ச அப்படின்றான் அது நம்ம மைக்கேல் நடந்ததெல்லாம் சொல்கிறான் ஏன்டா டேய் அவன் ஒரு டென்னிஸ் கோச் அவனுக்கு எப்பட்றான் அவ்வளோ காசு கிடச்சிருக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கு அப்படின்றான் டே அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் ஆச்சுரா நீ இதான் தர அப்படின்ற மைக்கேல் கிட்டே அதுக்கு மைக்கிளான்னு திறந்துட்டு அப்படின்ற டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸா அப்படின்ற நம்ம மைக்கிள் ஆமாடா அப்படின்றான் அதுக்கு சரின்ட்டு அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இப்போ நம்ம ஃப்ராங்க்ளின் எழுப்பி இப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன அந்த பணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றான் அதுதான்டா தெரியல அப்படின்றான் நம்ம மைக்கிளும் ஸோ நம்ம மைக்கிள் என்ன சொல்கிறோன்னா ஒரு ராபரி பண்ணியே தீரணும் இவ்வளோ காசு வேணும்னா அப்படின்றான் அதுக்கு நம்ம ஃப்ராங்க்லின் ராபரியா அப்படின்றான் ஆமாம் ராபரி தான் இந்த ராபெரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ராபெரி வந்து அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவன் என் பழைய ஃப்ரெண்டு லெஸ்டர் தான் அவனை மீட் பண்ணி பேசி பிளான் போட்டு கொடுப்பான் அவன் ஸோ அந்த லெஸ்டர் எப்படி இருப்பான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்